காலை வணக்கம் நண்பர்களே, டெய்லி ரேமாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனை முற்றத்துல இருக்கக்கூடிய ஓவியங்களை எல்லாம் தன்னுடைய குடும்பத்தாரோட பாத்துட்டு இருந்தாரு. அந்த ஓவியத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய வம்சத்துல வந்து எல்லா ராஜாக்களுடைய படங்கள் இருந்துச்சு. அப்ப அந்த ஓவியங்கள் எல்லாம் இவருடைய படம் மட்டும் இல்ல, அந்த ராஜாக்கு ஒரு ஆசை, என்னுடைய படம் இந்த ஓவியத்துல வரணும்னு சொல்லிட்டு எல்லா ஓவியர்களையும் அழைத்து சொல்றாரு, என்னுடைய படத்தை நீங்க எனக்காக அழகா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த ஓவியருமே தானா முன் வரல. காரணம் என்னன்னா, அந்த ராஜாக்கு ஒரு கண் இல்ல, ஒரு கால் இல்ல. இப்படிப்பட்ட ராஜாவை எப்படி அழகா வரைய முடியும்? அதனால யாருமே முன் வரல. ஒரே ஒரு ஓவியர் மட்டும் என்ன செய்யறாரு அப்படின்னா, ராஜா நான் வரைஞ்சுக்கிறேன், உங்களை அழகா வரைஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா ராஜாவை அழகா வரையல அப்படின்னா அவர் ராஜா வந்து அந்த ஓவியரை கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ஓவியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சில நாட்களுக்கு அப்புறம் ராஜாவை வந்து அழகா வரைஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அந்த ஓவியத்தை. எல்லாரும் அந்த ஓவியத்தை பார்த்தவொன்னு ரொம்ப ஆச்சரியம் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, ராஜாவை அவ்வளவு அழகா வந்து அந்த ஓவியர் வந்து வரைஞ்சிருந்தாரு. எப்படி வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா, அந்த ராஜா ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரி வரைஞ்சிருந்தாரு. அதுல பாக்கும்போது ஒரே ஒரு பக்க கால் மட்டும்தான் ராஜாக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ராஜா அம்பு எறிகிற மாதிரி இன்னொரு அந்த படத்திலே வரைஞ்சிருப்பாரு. அம்பு எறியும் போது அவரோட ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை வந்து ஓபன் பண்ணி அம்பு எறிகிற மாதிரி வச்சிருப்பாரு. இப்படி வச்சனால ராஜாவுடைய குறைகள் மறைக்கப்பட்டு அந்த ஓவியத்துல ராஜாவை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு இந்த ஓவியர். அதே மாதிரிதான் நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய பாவங்களை வந்து அவர் மறைத்து, தன்னுடைய ரத்தத்தால மறைத்து நம்மை நீதிமானாய் வெளியே காட்டி கொண்டிருக்கிறார். நம்ம வந்து எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ துணிகரமான காரியங்கள் நமக்கு இருந்திருக்கும். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை சுத்திகரிக்குதோ, அப்படிப்பட்ட பாவங்கள், அந்த பாவத்தினுடைய விளைவுகளை எல்லாத்தையும் கர்த்தர் மறைத்து நம்மை வெளியில காண்பிக்கும் பொழுது நீதிமானாய் காண்பிக்கிறார். இதுதான் வசனம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆகவே அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அவருடைய பாதையில நடந்து மற்றவர்களை அவருடைய ரத்தத்தின் வழியாய் அவரோடு உடன்படிக்கை பண்ண நாமும் அவர்களை